TNPSC Group 4 test questions பார்க்க போறோம். இந்த क्वेश्चंसலாம் நான் எந்த புக்ல இருந்து எடுத்துக்கறேன்னா 12th நியூ தமிழ் புக்ல இருந்து எடுத்துக்கேன். இந்த டெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படினா நான் இப்ப ஒரு क्वेश्चனை ரெண்டு தடவை ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஆன்சரை சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நான் அந்த क्वेश्चனை ரெண்டு தடவை ரீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீங்க எப்படியும் அந்த நாலு ஆப்ஷன்ஸை பார்த்து ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. நான் அந்த ரெண்டு क्वेश्चனை ரீட் பண்ணி முடிச்சு ஆன்சர் சொல்றதுக்குள்ள நீங்க ஆன்சரை கண்டிப்பா ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பீங்க. அப்போ நீங்க அந்த क्वेश्चனை சரியா தப்பா அப்படின்னு நீங்க அதுலயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த क्वेश्चனை ரெண்டு தடவை ரீட் பண்ணி முடிச்சு ஆன்சர் சொல்லிட்டு மறுபடியும் அந்த क्वेश्चனை ஒரு தடவை ரீட் பண்ணி நான் ஆன்சர் சொல்லுவேன். இது எப்படி இருக்கும் அப்படினா இந்த டெஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் எழுதின மாதிரி இருக்கும். நீங்க படிச்சதை ரிவிஷன் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும் இந்த டெஸ்ட் உங்களுக்கு. சரி வாங்க क्वेश्चனுக்கு போலாம். இருநூத்தி ஒன்னாவது கேள்வி. உயிரெழுத்துகள் எத்தனை வகைப்படும், அவை யாவை? உயிரெழுத்துகள் எத்தனை வகைப்படும், அவை யாவை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், இரண்டு, குரில், நெடில். உயிரெழுத்துகள் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும். அவை யாவைனா குரில், நெடில். ஏன்னா உயிரெழுத்துகள் உங்களுக்கே தெரியும் எத்தனை எழுத்துக்கள் இருக்குதுன்னு, 12 எழுத்துக்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரில், நெடில் ரெண்டுமே இருக்குது. அதை தான் அதில் வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உயிரெழுத்துகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 12 எழுதிடக்கூடாது, சரிங்களா? ஏன்னா இதில் உயிர் எழுத்து எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா தான் 12, உயிரெழுத்து 12. அப்புறம் உயிரெழுத்துகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும். குரில் எழுத்து, நெடில் எழுத்து அப்படின்னு இரண்டு வகைப்படும். அதை தான் இதில் கொடுத்துருக்கேன். 202வது கேள்வி. மெய்யெழுத்துகள் எத்தனை வகைப்படும், அவை யாவை? இதுவும் போன கேள்வி மாதிரி தான். மெய்யெழுத்துகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 18 இருக்குது, சரிங்களா? ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன் நான், அவை யாவை? இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 3, வல்லினம், மெல்லினம், இடையினம். மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். அவை யாவைனா வல்லினம், மெல்லினம், இடையினம். உங்களுக்கே தெரியும் கசடா தபரா வல்லினம் இந்த மாதிரி தான் சொல்கிறேன், சரிங்களா? மெய்யெழுத்துக்கள் தான் வரும். கசடா தபரா எங்கெங்கம்மன ஏராள வளாளா இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறேன். வல்லினம், மெல்லினம், இடையினம்னு மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படும். அதுதான் இந்த கேள்வியில் கொடுத்துருக்கேன். 203வது கேள்வி. உயிர்மை எழுத்துகள் எத்தனை, அவை? உயிர்மை எழுத்துகள் எத்தனை, அவை யாவைன்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சார், 216, உயிர்மை குரில் 90, உயிர்மை நெடில் 126. உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 216. உங்களுக்கே தெரியும் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா 216 இருக்குது. அவை என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உயிர்மை குரில் வந்து பார்த்தீங்கன்னா 90. இந்த உயிர்மை எழுத்துக்கள் எத்தனைன்னு சொல்லிட்டேன், அவை வந்து உயிர்மை குரில் வந்து 90 இருக்குது, உயிர்மை நெடில் வந்து பார்த்தீங்கன்னா 126 இருக்குது. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 216 எழுத்து, ஆயுத எழுத்து 1, அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 247 எழுத்துக்கள். இது 203வது கேள்வி. உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை, அவை யாவைனா உயிர்மை எழுத்துக்கள் இப்போ 216 இருக்குது, அவை உயிர்மை குறில் 90, உயிர்மை நெடில் 126. 204வது கேள்வி. டேஸ் மெய்யோடு சொல் முடியாது, டேஸ் மெய்யோடு சொல் முடியாது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், வல்லின. டேஸ் மெய்யோடு சொல் முடியாது அப்படின்னா வல்லின மெய்யோடு சொல் முடியாது. 205வது கேள்வி. டேஸ் மெய்கள் ஈரோற்றாய் வராது, டேஸ் மெய்கள் ஈரோற்றாய் வராது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், வல்லின. டேஸ் மெய்கள் ஈரோற்றாய் வராது அப்படின்னா வல்லின மெய்கள் ஈரோற்றாய் வராது. 206வது கேள்வி. தமிழ் சொல்லின் தொடக்கமாக டேஸ் வருவதில்லை, தமிழ் சொல்லின் தொடக்கமாக டேஸ் வருவதில்லை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சார், ஒற்றெழுத்துக்கள். தமிழ் சொல்லின் தொடக்கமாக டேஸ் வருவதில்லை அப்படின்னா ஒற்றெழுத்துக்கள் வருவதில்லை. ஒற்றெழுத்துக்கள்னு என்ன, புள்ளி வச்சு வர எழுத்து, அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் பார்த்தீங்களா, அதான் புள்ளி வச்சு வர எழுத்துன்னு சொல்லுவோம். அந்த ஒற்றெழுத்துக்கள் தமிழ் சொற்களுடைய முதல்ல வராது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியா, இப் பிரியா அப்படின்லாம் எழுதுவாங்க. கிரீடம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இக் கிரீடம் அப்படின்னு எழுதுவாங்க. அந்த புள்ளி வச்ச வர எழுத்து தமிழ் சொல்லோடைய முதல்ல வராது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது தமிழ் சொல் கிடையாது. 207வது கேள்வி. டேஸ் என்னும் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது, டேஸ் என்னும் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், டா ட்ரா. டேஸ் என்னும் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது அப்படின்னா டா
ட்ரா. நீங்களே நினச்சி பாருங்கள், இந்த டானா டமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ட்ரா இது வந்து சொல்லோடைய முதல்ல வரவே வராது, இந்த டாவும் ட்ராவும் வராது, அதுதான் கேட்டிருக்காங்க. டேஸ் என்னும் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது அப்படின்னா டா ட்ரா இந்த ரெண்டு எழுத்துக்களும் சொல்லோடைய முதல்ல வராது. 208th கேள்வி, ஆயுத எழுத்து சொல்லின் டேஸ் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து சொல்லின் டேஸ் மட்டுமே வரும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், இடையில். ஆயுத எழுத்து சொல்லின் டேஸ் மட்டுமே வரும் அப்படின்னா இடையில மட்டும்தான் வரும் ஆயுத எழுத்து அக்கு. 209th கேள்வி, மெல்லின எழுத்துக்களில் டேஸ் சொல்லின் தொடக்கமாக வராது. மெல்லின எழுத்துக்களில் டேஸ் சொல்லின் தொடக்கமாக வராது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், நா. மெல்லின எழுத்துக்களில் டேஸ் சொல்லின் தொடக்கமாக வராது அப்படின்னா நா தான் சொல்லோடைய தொடக்கமாக வராது. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 210th கேள்வி, நகர ஒற்றினை அடுத்து டேஸ் வருவதில்லை. நகர ஒற்றினை அடுத்து டேஸ் வருவதில்லை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், டிரகரம். நகர ஒற்றினை அடுத்து டேஸ் வருவதில்லை அப்படின்னா டிரகரம் வருவதில்லை. 211th கேள்வி, நகர ஒற்றினை அடுத்து டேஸ் வருவதில்லை. நகர ஒற்றினை அடுத்து டேஸ் வருவதில்லை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், டகரம். நகர ஒற்றினை அடுத்து டேஸ் வருவதில்லை அப்படின்னா டகரம் வருவதில்லை. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 212th கேள்வி, டேஸ் என்னும் எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக உள்ளன. டேஸ் என்னும் எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக உள்ளன. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், இஞ்சி இந்து இவ்வு. டேஸ் என்னும் எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக உள்ளன அப்படின்னா இஞ்சி இந்து இவ்வு. 213th கேள்வி, டேஸ் ஒற்றுகள் மட்டுமே ஈரோற்றாய் வரும். டேஸ் ஒற்றுகள் மட்டுமே ஈரோற்றாய் வரும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர், யா ரா ரா. டேஸ் ஒற்றுகள் மட்டுமே ஈரோற்றாய் வரும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர், யா ரா ரா. 214th கேள்வி, தனி குறிலை அடுத்து டேஸ் ஒற்றுகள் வராது. தனி குறிலை அடுத்து டேஸ் ஒற்றுகள் வராது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர், டிரகர ழகர. தனி குறிலை அடுத்து டேஸ் ஒற்றுகள் வராது அப்படின்னா ரகர ழகர. 215th கேள்வி, வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் டேஸ் திரிவதுண்டு. வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் டேஸ் திரிவதுண்டு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், டிரகரமாய். வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் டிரகரமாய் திரிவதுண்டு. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 216th கேள்வி, லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் டேஸ் திரிவதுண்டு. லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் டேஸ் திரிவதுண்டு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், நகரமாய். லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாய் திரிவதுண்டு. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 217th கேள்வி, லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் டேஸ் திரிவதுண்டு. லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் டேஸ் திரிவதுண்டு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர், டகரமாய். லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் டேஸ் திரிவதுண்டு அப்படின்னா டகரமாய் திரிவதுண்டு. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். 218th கேள்வி, லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் டேஸ் திரிவதுண்டு. லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் டேஸ் திரிவதுண்டு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர், நகரமாய். லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாய் திரிவதுண்டு. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். 219th கேள்வி, வருமொழி தகரமாயின் லகரம் டகரமாக மாறுவதோடு தகரமும் டேஸ் மாறும். வருமொழி தகரமாயின் லகரம் டகரமாக மாறுவதோடு தகரமும் டேஸ் மாறும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சார், டகரமாக. வருமொழி தகரமாயின் லகரம் டகரமாக மாறுவதோடு தகரமும் டகரமாக மாறும். ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 220th கேள்வி,
வருமொழி நகரமாயின் லகரம் நகரமாக மாறுவதோடு நகரமும் டேஷ் மாறும். வருமொழி நகரமாயின் லகரம் நகரமாக மாறுவதோடு நகரமும் டேஷ் மாறும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்சர் நகரமாக. வருமொழி நகரமாயின் லகரம் நகரமாக மாறுவதோடு நகரமும் நகரமாக மாறும். ஆப்ஷன் ஏதான் அதுக்கு ஆன்சர். 221 கேள்வி, அல் வழியில் தனிக்குறிலை அடுத்து லகரம் தகரம் வரும்போது டேஷ் மாறும். அல் வழியில் தனிக்குறிலை அடுத்து லகரம் தகரம் வரும்போது டேஷ் மாறும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான்சர் ஆயுதமாக. அல் வழியில் தனிக்குறிலை அடுத்து லகரம் தகரம் வரும்போது ஆயுதமாக மாறும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 222 கேள்வி, பழையான தொடரை கண்டறிக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 தொடர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 தொடரில் எந்த தொடர் பழையானது அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், காளைகளை பூட்டி வயலை உழுதனர். ஆப்ஷன் பி, மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். ஆப்ஷன் சி, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. ஆப்ஷன் டி, நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 தொடரில் எது பழையான தொடர் அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். இதில் எது பழையான தொடர் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் பழையான தொடர். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இதில் காலையிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலை, இதில் போட்டிருக்க காலை வந்து பார்த்தீங்கன்னா கால மாட்டை வந்து குறிக்கும். இந்த லகரம் வந்து பார்த்து போடக்கூடாது, சரிங்களா? பள்ளிக்கு போடுற அந்த லகரம் தான் வந்து போடணும், குண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். காலையில் பூத்த மல்லிகை மனம், இங்கே மனம் எப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டு சொல்லி நான் போட்டால் நம்மளுடைய மனதை வந்து குறிக்கும், சரிங்களா? நமக்கு மனதை வந்து குறிக்கும், வாசனையை வந்து குறிக்காது. அப்படி வாசனையை குறிக்கணும் அப்படின்னா இங்கே 3 சொல்லி நான் வந்து போட்டிருக்கணும். அப்படி 3 சொல்லி நான் போட்டால் தான் மல்லிகை வாசனையை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும். இதில் 2 பிழை இருக்குது. காலையிலுக்கு இந்த லா வந்து இந்த இங்கே பிழை பண்ணியிருக்காங்க. மனம்க்கு 3 சொல்லி நாக்கு பதிலாக 2 சொல்லி நான் போட்டு பிழை பண்ணியிருக்காங்க. அப்போது இதில் எது பழையான தொடர் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் பழையான தொடர். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது தான் பழையான தொடர். மற்ற 3 தொடர்களும் சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். 223 கேள்வி, பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேச்சு தமிழில் அமைந்த தொடரை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ நான் இந்த 4 தொடரையும் படிக்கிறேன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ, அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். ஆப்ஷன் பி, புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. ஆப்ஷன் சி, வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது. ஆப்ஷன் டி, மயில்கள் விரலையறை போல் ஆடுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் எந்த தொடர் நம்ம பேச்சு தமிழ் அப்படின்னா இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த பேசுகிற மாதிரி அமையணும். அந்த தொடர் எது நம்ம பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும், இது மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா? ஆனால் மற்ற எந்த தொடரையும் பாருங்கள், நம்ம பேச்சு வழக்கில் பேச மாட்டோம், இல்லை எழுத்து வழக்கில் தான் இருக்கும். புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது, எங்கேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுகிறதுன்னு பேச மாட்டோம், அங்கே புத்தக கண்காட்சி நடக்குதான், புத்தக கண்காட்சி நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது, வறட்சி எல்லா இடத்தையும் பாதிச்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். மயில்கள் விரலையரை போல் ஆடுகின்றன, மயில்கள் விரலையர் மாதிரி ஆடுது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில். அப்போ இதில் பேச்சு வழக்கில் எது வந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் பேச்சு வழக்கில் வந்திருக்கு. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் தான் இதுக்கு ஆன்சர். 224 கேள்வி, வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் எவ்வாறு தெரியும்? வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் எவ்வாறு தெரியும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான்சர், இவற்றில் எதுவும் இல்லை. வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் எவ்வாறு தெரியும் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர், இவற்றில் எதுவும் இல்லை. 225 கேள்வி, எழுதும்போது வரும் பழைகளை டேஷ் வகையாக கொள்ளலாம். எழுதும்போது வரும் பழைகளை டேஷ் வகையாக கொள்ளலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான்சர், 4. எழுதும்போது வரும் பழைகளை டேஷ் வகையாக கொள்ளலாம்னா 4 வகையாக கொள்ளலாம். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 226 கேள்வி, உயிரெழுத்துகள் எத்தனை? உயிரெழுத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான்சர், 12. உயிரெழுத்துக்கள் எத்தனைனா 12. 227 கேள்வி, உயிரெழுத்துகள் எத்தனை வகைப்படும்? உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 2. உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும், குறில் நெடில் அப்படின்னு 2 வகைப்படும்.
இருநூத்தி 228வது கேள்வி, மெய்யெழுத்துக்கள் எத்தனை? மெய்யெழுத்துக்கள் எத்தனை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான்சர் 18. மெய்யெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 18. 229வது கேள்வி, மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான்சர் 3. மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படும். 230வது கேள்வி, உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை? உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான்சர் 216. உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 216. 231வது கேள்வி, உயிர்மை குறில் எத்தனை? உயிர்மை குறில் எத்தனை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான்சர் 90. உயிர்மை குறில் எத்தனை அப்படின்னா 90. 232வது கேள்வி, உயிர்மை நெடில் எத்தனை? உயிர்மை நெடில் எத்தனை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான்சர் 126. உயிர்மை நெடில் எத்தனை அப்படின்னா 126. 233வது கேள்வி, தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான்சர் 247. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 247. 234வது கேள்வி, ந ந ந ரா ரா லா ரா ரா இவ்வெட்டு எழுத்துக்களில் சொல்லின் தொடக்கமாக வரும் எழுத்து எது? ந நா ந ட்ரா ரா லா ரா ரா இவ்வெட்டு எழுத்துக்களில் சொல்லின் தொடக்கமாக வரும் எழுத்து எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான்சர் நா. நா 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 ட்ரா ரா லா ரா ரா இவ்வெட்டு எழுத்துக்களில் சொல்லின் தொடக்கமாக வரும் எழுத்து எது அப்படின்னா நா. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். 235வது கேள்வி, சொல்லின் இறுதியில் வராத எழுத்தை கண்டறிக. சொல்லின் இறுதியில் வராத எழுத்தை கண்டறிக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான்சர் நா. சொல்லின் இறுதியில் வராத எழுத்தை கண்டறிக அப்படின்னா நா. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். 236வது கேள்வி, டேஸ் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை. டேஸ் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான்சர் தமிழில். டேஸ் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை அப்படின்னா தமிழில் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை. அதாவது ஒற்றெழுத்துக்களை வந்து சொல்கிறாங்க, புள்ளி வச்சு வர எழுத்து. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லுடைய தொடக்கமாக வராது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது தமிழ் சொல் கிடையவே கிடையாது. ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர் தமிழில். 237வது கேள்வி, கிரீடம் பிரியா என்பவை டேஸ் மொழி சொற்கள். கிரீடம் பிரியா என்பவை டேஸ் மொழி சொற்கள். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான்சர் வடமொழி. கிரீடம் பிரியா என்பவை டேஸ் மொழி சொற்கள் அப்படின்னா வடமொழி சொற்கள். 238வது கேள்வி, இட்டு இற்று என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் டேஸ் என்னும் வரிசையே வரும். இட்டு இற்று என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் டேஸ் என்னும் வரிசையே வரும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான்சர் காச ப. இற்று இட்டு என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் டேஸ் என்னும் வரிசைகளே வரும் அப்படின்னா காச ப என்னும் வரிசையே வரும். ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர். 239வது கேள்வி, சரியான கூட்டினை கண்டறிக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கூற்று கொடுத்துருக்கேன். இந்த 3 கூற்றில் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். சரி, இப்போ வாங்க அந்த 3 கூற்றையும் படித்து காட்டுறேன். முதல் கூற்று பாருங்கள், வல்லினமைகள் ஈரொற்றாய் வராது. வல்லினமைகள் ஈரொற்றாய் வராது. இரண்டாவது கூற்று, இட்டு இற்று என்னும் மெய்களை அடுத்து மெய்கள் வருவதில்லை. இட்டு இற்று என்னும் மெய்களை அடுத்து மெய்கள் வருவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது மூன்றாவது கூற்று பாருங்கள், இக்கு இச்சு இத்து இப்பு ஆகியவற்றின் பின் அவற்றின் அவ்வெழுத்து வரிசைகளே வரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மூன்றாவது கூற்று, இக்கு இச்சு இத்து இப்பு ஆகியவற்றின் பின் அவற்றின் அவ்வெழுத்து வரிசைகளே வரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் எது நம்ம சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். மூன்றுமே சரி, மூன்று கூற்றுமே சரிதான்.
முதல் கூற்று பாருங்கள், வல்லின மெய்கள் ஈரோற்றாய் வராது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இரண்டாவது கூற்று, இட்டு இற்று என்னும் மெய்களை அடுத்து மெய்கள் வருவதில்லை. மூன்றாவது கூற்று, இக்கு இச்சு இத்து இப்பு ஆகியவற்றின் பின் அவற்றின் அவ்வழுத்து வரிசைகளை வரும்னு கொடுத்துருக்கேன். இந்த மூணுமே சரிதான், ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 240வது கேள்வி, டேஸ் என்னும் எழுத்துக்களுக்கு பின் வியங்கோல் வினைமுற்று கல் விகுதி வள்ளினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும். டேஸ் என்னும் எழுத்துக்களுக்கு பின் வியங்கோல் வினைமுற்று கல் விகுதி வள்ளினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், இரு இல்லு இழு இல்லு. டேஸ் என்னும் எழுத்துக்களுக்கு பின் வியங்கோல் வினைமுற்று கல்விகுதி வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும். இதுக்கு ஆன்சர் இ இரு இல்லு இழு இழு. ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர். 241வது கேள்வி, டேஸ் ஒற்றுகள் மட்டுமே ஈரோற்றாய் வரும். டேஸ் ஒற்றுகள் மட்டுமே ஈரோற்றாய் வரும் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே மூணு ஒற்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். முதல்ல பாருங்கள், யா, இரண்டாவது ரா, மூன்றாவது ழா. டேஸ் ஒற்றுகள் மட்டுமே ஈரோற்றாய் வரும், இது மூணில் எது எது அந்த ஒற்றுகள் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், மூன்றுமே சரி. டேஸ் ஒற்றுகள் மட்டுமே ஈரோற்றாய் வரும் அப்படின்னா இந்த மூணுமே சரிதான், யா ரா ழா, இந்த மூன்று ஒற்றுகளுமே ஈரோற்றாய் வரும். ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர். 242வது கேள்வி, சரியானவற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சொற்கள் வந்து கொடுத்துருக்கேன். இந்த நாலு சொற்களில் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். முதல் சொல் பாருங்கள், இயக்குனர். இரண்டாவது இயக்குனர். மூன்றாவது உறுப்பினர். நான்காவது வீட்டினர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த நாளில் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏதா ஆன்சர், 1, 3, 4 சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இயக்குனர் ரெண்டு சொல்லினா போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து ரெண்டு சொல்லினா வரவே கூடாது, அதுதான் தவறு. அப்போ இதில் சரியானது எதுனா 1, 3, 4 சரி. இயக்குனர், உறுப்பினர், வீட்டினர் இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா சரி. ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர். 243வது கேள்வி, எழுதும்போது ஏற்படும் பிழைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம். எழுதும்போது ஏற்படும் பிழைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த நாலில் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். எழுதும்போது ஏற்படும் பிழைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னு இங்கே ஒரு நான்கு வகை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இந்த நான்கு வகையில் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல பாருங்கள், எழுத்துப்பிழை. இரண்டாவது சொற்பொருட்பிழை. மூன்றாவது சொற்றொடர்பிழை. நான்காவது பொதுவான பிழைகள் சில அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எழுதும்போது ஏற்படும் பிழைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்னு கொடுத்துருக்கேன். இங்கே நான்கு வகையா அப்படின்னு ஒரு நாலு வந்து கொடுத்துருக்கேன். இதில் எது எது சரி அப்படின்னு பார்க்கணும் நம்ம. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர், அனைத்துமே சரி. எழுதும்போது ஏற்படும் பிழைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னா இந்த நான்குமே சரி தான். எழுத்துப்பிழைன்னு சொல்லுவோம், சொற்பொருட்பிழை, சொற்றொடர்பிழை, பொதுவான பிழைகள் சில அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. எழுதும்போது ஏற்படும் பிழைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்னா நான்கு வகைப்படுத்தலாம், இந்த நாலுமே சரி தான். அதனால் ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர், அனைத்தும் சரி. 244வது கேள்வி, எழுத்துப்பிழைக்கு முதன்மையான காரணம் யாது. எழுத்துப்பிழைக்கு முதன்மையான காரணம் யாது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், பேசுவதைப் போலவே எழுத எண்ணுவது. எழுத்துப்பிழைக்கு முதன்மையான காரணம் யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா பேசுவதைப் போலவே எழுத எண்ணுவது, நம்ம பேசுகிற மாதிரியே எழுதுறதுக்கு நினைக்கிறது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துப்பிழைக்கு முதன்மையான காரணம். நம்ம பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் பேசுவோம், அப்படி பேசும்போது இந்த பிறமொழி சொற்களையும் வந்து நம்ம உள்ளார வச்சு தான் பேசுவோம். அப்படி பேசும்போது ஆங்கில எழுத்துக்கள் வரலாம், வடமொழி எழுத்துக்கள் வரலாம், சில இந்திய எழுத்துக்கள் வரலாம், சில இந்திய சொற்கள் வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வரும்போது நம்ம பேசுகிற வழக்கிலேயே எழுதணும் அப்படின்னா பரீட்சையில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு போயிடுவாங்க, இது தமிழ் சொல்லே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணி மார்க்கை குறைச்சிட்டு போயிடுவார். அதுதான் எழுத்துப்பிழைக்கு முதன்மையான காரணம். எழுத்துப்பிழைக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா பேசுவதைப் போலவே எழுத எண்ணுவது. ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர். 245வது கேள்வி, தனி குரலை அடுத்து ரகரம் வரின் எவ்வாறு எழுத வேண்டும். தனி குரலை அடுத்து ரகரம் வரின் எவ்வாறு எழுத வேண்டும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர், தமிழ் இயல்புக்கேற்ப திருத்தி எழுத வேண்டும். தனிக்குறளை அடுத்து ரகரம்பரின் எவ்வாறு எழுத வேண்டும் அப்படின்னா தமிழ் இயல்புக்கேற்ப திருத்தி எழுத வேண்டும். ஆப்ஷன் சீதா அதுக்கு ஆன்சர்.
246வது கேள்வி, ஆறுமுக நாவலர் வாழ்ந்த காலம். ஆறுமுக நாவலர் வாழ்ந்த காலம்னு கேட்டிருக்கேன். ஒருவர் வாழ்ந்த காலம் அப்படின்னா அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிடணும். இதில் பாருங்கள், ஆறுமுக நாவலருடைய பிறப்பு 1822, ஆறுமுக நாவலருடைய மறைவு 1879. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த ஆன்சர், 1822 முதல் 1879 வரைக்கும் எழுதணும். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். ஆறுமுக நாவலர் வாழ்ந்த காலம்னு கேட்டாங்கன்னா 1822 1879 வரைக்கும். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 247வது கேள்வி, அஞ்ஞான்று எள்ளி எழ நானாளி போதின்வாய் ஆழிவரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி என்று கூறியவர் யார்? அஞ்ஞான்று எள்ளி அழ நானாளி போதின்வாய் ஆழிவரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி என்று கூறியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், ஆறுமுக நாவலர். அஞ்ஞான்று எள்ளி எழ நானாளி போதின்வாய் ஆழிவரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி என்று கூறியவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 248வது கேள்வி, வசனநடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யார்? வசனநடை கைவந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், ஆறுமுக நாவலர். வசனநடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். 249வது கேள்வி, ஆறுமுக நாவலர் எங்கு பிறந்தவர்? ஆறுமுக நாவலர் எங்கு பிறந்தவர்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சார், யாழ்ப்பாணம் நல்லூரில். ஆறுமுக நாவலர் எங்கு பிறந்தவர்னா யாழ்ப்பாணம் நல்லூரில். ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். 250வது கேள்வி, ஆறுமுக நாவலர் டேஸ் புலமை பெற்றவர். ஆறுமுக நாவலர் டேஸ் புலமை பெற்றவர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சார், மும்மொழி. ஆறுமுக நாவலர் டேஸ் புலமை பெற்றவர் அப்படின்னா மும்மொழி புலமை பெற்றவர். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. இதோடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.